தீயவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துருவி துருவி விசாரணை செய்வான். நல்லவர்களை அல்லாஹ் லேசாக விசாரணை செய்வான். ஹிஸாபை யஸீரா. என்ன விசாரணை லேசாக? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் கேளுங்கள். إن الله عز وجل يدن المؤمن فيضع عليه كنفا ويستره من الناس ويقرره بذنوبه ويقول أتعرف ذنب كذا أتعرف ذنب كذا. நாளை மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அடியானை அல்லாஹ் தனியாக அழைப்பான். யார் அந்த அடியான்? அந்த அடியானுக்கும் அல்லாவையும் சுற்றி ஒரு திரை போடப்படும். அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் ஒரு திரை போடப்படும். உலக மக்கள் யாரும் அங்கே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த அடியானை அவனுடைய பாவத்தோடு நெருக்கமாக்குவான். இன்ன இன்ன பாவத்தை, இன்ன இன்ன குற்றத்தை நீ அறிந்தாயா? தெரியுமா உனக்கு? நீ இதை செய்தாய், நீ அறிவாயா? செய்தாய் தெரியுமா? இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை இதை செய்தாய், அறிவாயா? என்ன போய் சொல்லுவான்? பாவத்தை அவனே படித்தான். பாவங்களை அவன் கரங்கள் கால்கள் வெளிப்படுத்தி விட்டது. யா ரப் அஅரிஃப், யா ரப் அஅரிஃப், யா அல்லாஹ் அறிவேன், யா அல்லாஹ் அறிவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் எண்ணிவிடுவான். அவன் எண்ணிக்கொள்ளுவான், நான் அழிந்து விட்டேன். அவ்வளவுதான், பாவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது, அழிந்து விட்டேன் என்று எண்ணுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் நெருக்கமாக்கி சொல்லுவான், துன்யா என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு பாவம் செய்வதை பார்க்க அந்த ரப்புல் ஆலமீன் விரும்ப மாட்டான். இன்னி சத்ருதுஹா அலைக ஃபித் துன்யா அஃஃபிருஹா லகல் யௌம். அடியானே, நீ செய்த அத்துணை பாவங்களையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன், நான் மறைத்தேன். தனிமையிலே செய்தாய், மறைத்தேன். வெளிப்படையாக செய்தாய், மறைத்தேன். குற்றம் என்று தெரிந்ததற்கு பிறகும் செய்தாய், மறைத்தேன். திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தாய், என் கருணையால் மறைத்துக் கொண்டே இருந்தேன். இங்கே பார், இந்த மஹ்ஷர் மைதானத்திலும் உன் பாவங்கள் அனைத்தையும் மறைக்கிறேன். இன்னி சத்ருதுஹா அலைக ஃபித் துன்யா அஃஃபிருஹா லக்ரியம். இன்றைய தினத்திலே அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன் சார். யாரோ அல்லாஹ்வர், நீ செய்த பாவங்கள் அத்துணையும் மறைத்தேன். இன்றைய தினம் அந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன். யாருக்கும் தெரியாத சார், ஹிஸாபை யஸீரா, ஹிஸாபை யஸீரா. லேசான விசாரணையாக அல்லாஹ் மூமின்களை விசாரிப்பான். யா அல்லாஹ், இந்த விசாரணையை கொடு. இதிலும் முஹம்மது ரசூலுடைய சமூகத்திற்கு 70,000 மக்கள் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்லுவார்கள். அல்லாதே அதிகப்படுத்துவான், அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும். பெண்கள் செய்தியில், பெண்கள் பகுதியில் பேசிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும். ஃபரீக்குன் ஃபில் ஜன்னா வ ஃபரீக்குன் ஃபிஸ் ஸஅீர். ஒன்று சொர்க்கத்தின் கூட்டம், இன்னொன்று நரகத்தின் கூட்டம். வேறு கூட்டம் கிடையாது. ஒன்று வலதுபுறம், இன்னொன்று இடதுபுறம். ஒன்று வலக்கரத்திலே புத்தகங்கள்
ஒன்று இடதுகரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம். இரு இரு கொஞ்சம் இருக்கிறார். இவன் நன்மைகளை சுமந்து செல்ல இருப்பான். கொஞ்சம் நிறுத்து. உனக்கு பின்னால் சில மக்கள் வருகிறார்கள். யார் யார் அல்ல அவர்கள்? நீ அவனை பற்றி பேசியிருக்கிறாய், அவனுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறாய், அவனுடைய குறையை வெளிப்படுத்தி இருக்கிறாய், அவனுடைய உள்ளம் காயப்பனும்படியாக நடந்திருக்கிறாய். என்ன செய்ய வேண்டும் யா அல்லாஹ்? கொஞ்சம் பொறு. அவனுக்கும் உனக்கும் இடையே கணக்கு இருக்கிறது. உன் நன்மைகளை அவன் செய்த பாவங்களுக்கு பகரமாக கொடுக்கிறேன். நன்மைகள் முடிந்து விட்டது யா அல்லாஹ்? இரு, அவர்களுடைய பாவங்களை உனக்கு வைக்கிறேன். மனில் முஃப்லிஸ், பரம ஏழை இவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான். தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஹஜ் இருக்கும், எல்லா நன்மைகளும் சுமந்து வருவான். நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தீமைகளோடு பிறருடைய உரிமைகளிலே மோசடி செய்த காரணத்தால் நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிறருடைய குறைகளை, பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாருடைய ஈமானையும் எடைபோடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாருக்கும் அவர் சொர்க்கவாதி, நரகவாதி, முனாஃபிக், முஷ்ரிக், அவர் காஃபிர், அவர் ஏ அவர் பாவி என்று பட்டம் கொடுப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை. நான் பாவி, நான் நயவஞ்சக தன்மையை சுமந்திருப்பேனா என்று அச்சத்தோடு வாழ வேண்டியவன் நான். எனக்கு பிறரின் ஈமானை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. அமர் அவர்கள் சொர்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் அஞ்சினார்கள், நான் முனாஃபிகா என்று இறுதி நேரத்தில் அவர்களின் கால் தூசி அளவு கூட அமல் இல்லாத நான் எப்படி என்னை சொர்க்கவாதி என்று நினைக்க முடியும்? எப்படி பிறரை நரகவாதி என்று பட்டம் கொடுக்க முடியும்? இரண்டு கூட்டம் தான். அங்கே இயக்கங்களுக்கோ ஜமாஅத்துகளுக்கோ ஜமாஅத் தலைவர்களுக்கோ உங்களை வழிநடத்தியவர்களுக்கோ வேலை கிடையாது. ஒரே தலைவர் வலதுபுற கூட்டத்திற்கு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடதுபுற கூட்டத்தின் தலைவன் யார்? ஷைத்தான். இவ்வளவுதான். போ, ஷைத்தானை விரண்டு போ. நீதான், இவன் தான் யா அல்லாஹ் எங்களை வழிகெடுத்தவன். இந்த ஷைத்தான் தான் யா அல்லாஹ் எங்களை வழிகெடுத்தவன். இந்த ஷைத்தான் தான் எங்களை தவறான காட்சிகளை பார்க்க வைத்தான். இந்த ஷைத்தான் தான் எங்களை சினிமாக்களை பார்க்க வைத்தான். இந்த ஷைத்தான் தான் அடிக்கொண்டேன். இப்படியும் ஒரு வழி இருக்கிறது, நீ விரும்பி வந்தாய், நான் என்ன செய்வது? பாவங்கள் சுகமாக இருக்கும், நாளை மறுமைகளை தெரியும். அந்த பாவங்களின் விபரீதம் என்ன என்று பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் எல்லோரும். எல்லோரும் எல்லோரும் திரும்புங்கள் பாவங்களில் இருந்து, நீளுங்கள். இன்றைய தினம் முடிவடு. அனைத்து பாவத்தையும் விடுகிறேன். சினிமா பார்க்கிறேன், நான் விடுகிறேன். இசை கேட்கிறேன், நான் விடுகிறேன். அந்நிய பெண்ணிடத்தில் பேசுகிறேன், நான் விடுகிறேன். எல்லா பாவங்களையும் இன்றையோடு மூட்டை கட்டி யாரிடத்தில் திரும்ப போகிறேன்? எதை நோக்கி பயணிக்க போகிறேன்? மறுமைக்காக. அந்த மறுமைக்காக இந்த உலகத்தின் செல்வத்தை சம்பாதிப்பேன், செலவழிப்பேன் அல்லாஹ்வுடைய பாதையில். மறுமைக்காக இந்த உலக கல்வியை தேடி அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக உதவி செய்வேன். தேடு இந்த உலகத்தை அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக தேடு. இது உனக்கு கூலி கொடுக்கும். மறுமையை மறந்து, அல்லாஹை மறந்து உலகத்தை தேடினால் இதனுடைய கூலி நரகமாக அமையும். இரண்டு கூட்டம் அல்லாஹ் சொல்லுகின்றார். قال تعالى وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا தூதர் வரவில்லையா காஃபிர்களே? தூதர் வரவில்லையா? குர்ஆன் ஓதப்படவில்லையா? இந்த நாளை பற்றி சொல்லப்படவில்லையா? வயுந்திரூடக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா. பாலு பலா பலா வந்தார்கள். ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فلبئس مثوى المتكبرين. போ,
நரகத்திற்கு செல்லுங்கள். பெருமை அடித்தவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்ட பிறகு மறுத்தவர்கள், இவர்களின் கூலி இதுதான். இன்னொரு கூட்டம், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءُ فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. சொர்க்கவாதிகள் வாருங்கள், சலாமுன் அலைக்கும், சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும், வாருங்கள், திபுத்தோம், அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஃபதுஹுலூஹா காலிதீன், நுழையுங்கள், உங்களுடைய கூலி சொர்க்கம். வாழுங்கள் எப்படி வாழ ஆசைப்படுகிறீர்களோ அப்படி, எதை நினைக்கிறீர்களோ கிடைக்கும், எதை கேட்கிறீர்களோ கிடைக்கும், எதை உள்ளத்தால் நினைக்கிறீர்களோ உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கப்படும். தேடுங்கள். இன்னொரு கூட்டம், இன்னும் இரண்டு கூட்டம், நரகவாதிகள் துர்ப்பாக்கியசாலிகள், சொர்க்கவாதிகள் நர்பாக்கியசாலிகள். يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد. துர்ப்பாக்கிய சாலிகள் நரகவாதிகள், அவர்கள் செல்லுவார்கள், நிரந்தரமாக வாழுங்கள், வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் இல்லாமா ஷா ரப்புக், உங்கள் ரப்பு நாடும் வரை அவன் நாடியதை செய்வான். செல்லுங்கள் நரகம். فَأَمَّا الَّذِينَ سُعِدُوا فَفِي الْجَنَّةِ خَالِدِينَ فِيهَا مَا دَامَتِ السَّمَاوَاتُ وَالْأَرْضُ إِلَّا مَا شَاءَ رَبُّكَ عَطَاءً غَيْرَ مَجْذُوذٍ. சொர்க்கவாதிகள் நர்பாக்கியசாலிகள் செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு. இங்கே உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை, மரணம் இல்லை. இங்கே உங்களுக்கு நிரந்தர வாலிபம், வயோதிகம் இல்லை. இங்கே உங்களுக்கு நிரந்தர சுகம், நோய் இல்லை. நிரந்தர சந்தோஷம், கவலை இல்லை. செல்லுங்கள். சலாமோடு எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு, ஜிஹாது செய்தவர்கள் ஜிஹாதின் வாசலின் வழியாக, நோன்பு வைத்தவர்கள் நோன்பின் வாசலின் வழியாக, இப்படி நன்மைகள் செய்தவர்கள் எல்லோரும் அந்தந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, இந்த எட்டு வாசலின் வழியாகவும் உன் பெயர் அழைக்கப்படும். பெண்களுக்கு எந்த பெண் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றி ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து, வஹஃபிலத் ஃபர்ஜஹா வஅதாஅத் ஜௌஜஹா, கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாளோ, ஃபகீல லஹது ஹுலில் ஜன்னத்தி மின் ஐய் அபுவாபில் ஜன்னத்தி ஷிஅதி, நீங்கள் எந்த வாசலின் வழியாக நுழைய விரும்புகிறீர்களோ நுழைந்து கொள்ளுங்கள். மறுமை நாள் கடைசியில் தீர்ப்பு, சொர்க்கமா நரகமா, அதற்கு பிறகு ஹவுதுல் கௌசரிலே முஹம்மது ரசூல் தண்ணீரை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். முஹம்மது ரசூல் சொன்னார்கள், என் தோழர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுடைய தோழர்கள் இல்லையா? நீங்கள் என்னுடைய நான் என் சகோதரர்களை சந்திக்க விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள். என்னை பார்க்காமல் இந்த உலகமெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சி கொடுத்து என்னை பார்ப்பதற்காக உலக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த தோழர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். ஹவுதுல் கௌசரிலே முஹம்மது ரசூல் உங்களை அவர்களுடைய கரங்களால் சொர்க்கத்தின் கதவை தட்டி அழைத்து செல்லுவார்கள். முஹம்மது ரசூலின் சமூகமே பெருமையடைந்து கொள். அல்லாஹுவை புகழ்ந்து கொள். அல்லாஹ் எமக்கு கொடுத்த நியமத்திற்காக மறுமை நாள் தயாராகவும் கண்ணியத்துக்குரியவர்களே,